பவுல் மனிதர்கள் பாவிகள் என்பதை நிரூபிக்க முற்படவில்லை. அதற்கு பதிலாக தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கிறார் என்பதை காட்டுகிறார். எல்லாரும் ஒத்துக்கொள்கிற ஒரு உண்மையைத்தான் அவர் கூறுகிறார். நாம் எல்லாருமே பாவத்திற்கு உட்பட்டவர்கள்தான். சரி, பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்று சொன்னால் பொருள் என்ன? நான்கு வகையாக ஒவ்வொரு மனிதனும் பாவியாக இருக்கிறான். கிறிஸ்தவர்கள், மிகவும் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த செய்தியிலே ரோமர் 3:5 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே தேவன் தம்மை அறிந்து கொள்ளாத ஜனங்களையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனசாட்சி நிமித்தமாக நியாயம் தீர்ப்பார் என்றும், ஒருவருக்கு வெளிச்சம் கொடுக்கப்படும் என்றால் அவர்கள் அதிகமான பொறுப்புள்ளவர்களாயிருக்கிறார்கள் என்றும், எந்த ஒரு மனம் திரும்புதலும் இரட்சிப்பின் அடையாளமும் இல்லாமல் ஒருவன் ஞான ஸ்நானம் பெற்றால் அது தேவனுடைய சாக்கிரமந்தை ஏளனம் செய்வதாகும் என்றும், இரட்சிப்பை பொறுத்த மட்டிலேயும் எந்த ஒரு சடங்காச்சாரமும் அர்த்தமற்றதாக இருக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ரோமர் 3:6-20 வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாடத்திலே பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதன் பொருள் என்ன? நியாயாதிபதியாகிய தேவனின் குற்றச்சாட்டுகள் என்ன? நம்மை குறித்து நம்முடைய பரம வைத்தியர் கூறுவது என்ன என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்வோமா? டிரான்ஸ்வர் ரேடியோவின் இந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேட்டு பயன்பெற்று வருகிற உங்களை கர்த்தரின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நேரிலே இந்த நிகழ்ச்சியை பல ஆண்டுகளாய் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசுகிறார், உங்களை வழி நடத்துகிறார், உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அவற்றை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியும் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக செய்த நன்மைகளை குறித்து நாங்களும் அறிந்து உங்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். உங்கள் அன்பின் கடிதங்களை அவளோடு எதிர்பார்க்கிறோம். எனவே எங்களுக்கு கடிதம் எழுதிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி கூறுகிறோம். இமெயில் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் அவ்வப்பொழுது தொடர்பு கொண்டு கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு நல்லவர் என்பதை எங்களோடு பகிர்ந்து வருகிறீர்கள். அதற்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இந்நாட்களிலே ரோமர் நிருபத்தை நாம் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே சிந்தித்து வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே ஒரு கேள்விக்குறியோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்தோம். ரோமர் 3:5 நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்கப்படினால் என்ன சொல்வோம்? கோபாக்கினை செலுத்துகிற தேவன் அநீதராயிருக்கிறார் என்று சொல்லலாமா என்ற கேள்வியோடு நிறைவு செய்தோம். அதற்கான விடையை 6 பார்க்கிறோம். கவனியங்கள், ரோமர் 3:6. அப்படி சொல்லக்கூடாது, சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பதெப்படி? கவனியங்கள், நம்முடைய பாவமானது அவருடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்காக உதவி செய்கிறது என்று சொல்வோம் என்றால் தேவன் நம்மை நியாயம் தீர்க்க அதிகாரம் உள்ளவர் அல்ல என்று சொல்லலாம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி நாம் சொல்வோம் என்றால் தேவன் எப்படி உலகத்தை நியாயம் தீர்க்க முடியும்? இங்கே வாக்குவாதம் என்னவென்றால், நம்முடைய பாவமானது தேவனுடைய மகிமையையும் கிருபையையும் மட்டுமே வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்குமென்றால் எல்லா பாவங்களுமே அதையே செய்யும். எனவே தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்க முடியாது. அவர் உலகத்தின் நியாயாதிபதியாக இருக்க முடியாது. ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் அவிசுவாசியாயிருந்தாலும் கூட, சில குறிப்பிட்ட மனிதர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய ஒருவர் என்பதை ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் உங்களுக்கு தெரிந்த பலர் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உலகத்திலே ஒவ்வொருவரும் அதை நாம் விசுவாசிக்கிறோம். நமக்குள்ளே இருக்கும் இந்த எண்ணம் தேவனாலே நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? சரி, ரோமர் 3:7 பாருங்கள். அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன்? இங்கே பொய் என்று சொல்லப்படுவது மாயையான ஒழுக்க நெறியை குறிக்கிறது. ஒவ்வொருவருடைய பாவமும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் ஒவ்வொருவருமே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள வேண்டும். 8 பாருங்கள். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்கிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். இப்பொழுது பவுல் தான் செய்த வாக்குவாதங்களுக்கு முடிவுரை கொடுக்கிறார்.
அதாவது பாவமானது தேவனுடைய மகிமையை பிரஸ்தாபமாக்கும் என்றால் அதிகமான பாவம் அதிகமான மகிமை பிரஸ்தாபம் பண்ணும். சிலர் பவுல் தவறாக போதிக்கிறார் என்று குற்றம் சாட்டினார்கள். ஆனால் இது வேடிக்கையானதாக இருக்கிறது. ஏனென்றால் பவுல் மிக தெளிவாக தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதை உறுதியாக சொல்லியிருக்கிறார். பாவம் இருப்பது எப்படி உறுதியானதோ அதுபோலவே நியாய தீர்ப்பும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். இங்கே பவுல் சந்தித்த எதிர்ப்பு என்னவென்றால் சரியான ஒரு காரியத்தை எப்படியும் செய்யலாம் என்று சொல்கிறவர்கள் மூலமாக அவருக்கு வந்தது. அதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கும் தீமையான வழிமுறைகளை கையாளலாம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் பவுல் இந்த விதமான ஒரு வாக்குவாதத்தை கொண்டு வந்து சத்தியத்தை விளக்குகிறார். இந்த பகுதியின் முடிவுரைக்கு வரும்பொழுது பவுல் மிக தெளிவாக உலகத்தின் நியாயாதிபதியின் முன்னாலே மனுக்குலத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஏனென்றால் அனைத்து மனுக்குலத்தினரும் யூதரானாலும் சரி, யூதர்கள் அல்லாதவர்களானாலும் சரி, கருப்பு இன மக்களானாலும் சரி, வெள்ளை இன மக்களானாலும் சரி, ஆண் ஆனாலும் சரி, பெண் ஆனாலும் சரி, பணக்காரர்களோ ஏழையோ எல்லாரும் தேவனுக்கு முன்னதாக பாவிகளாகவே நிற்கிறோம். நாம் யாராய் இருக்கிறோம் என்பது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. நாம் மனிதர்கள் என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக பாவிகளாகவே இருக்கிறோம். இப்பொழுது பவுல் நம்மை கர்த்தருடைய சிகிச்சை மையத்திற்கு எடுத்துச் செல்கிறார். இது ஆவிக்குரிய ஒரு சிகிச்சை மையம். இப்பொழுது பரம வைத்தியர் நம்மை நோக்கி பார்க்கப் போகிறார். நமக்கு எதிராக 14 குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 6 குற்றச்சாட்டுகள் நீதிபதிக்கு முன்பதாகவும் அடுத்த 8 குற்றச்சாட்டுகளும் நம்முடைய பரம வைத்தியர் முன்னதாகவும் சொல்லப்படுகிறது. நாம் மரணத்திற்கு ஏதுவான வியாதிப்பட்டவர்களாக இருக்கிறோம். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பாவத்திலே நாம் மரித்திருக்கிறோம். இதுதான் நம்முடைய நிலைமை. பிரியமானவர்களே, ரோமர் 3:9 வசனத்தை பாருங்கள். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. பவுல் மனிதர்கள் பாவிகள் என்பதை நிரூபிக்க முற்படவில்லை. அதற்கு பதிலாக தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கிறார் என்பதை காட்டுகிறார். எல்லாரும் ஒத்துக்கொள்கிற ஒரு உண்மையைத்தான் அவர் கூறுகிறார். நாம் எல்லாருமே பாவத்திற்கு உட்பட்டவர்கள்தான். சரி, பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்று சொன்னால் பொருள் என்ன? 4 வகையாக ஒவ்வொரு மனிதனும் பாவியாயிருக்கிறான். முதலாவதாக தன் செயல்களினாலே ஒரு மனிதன் பாவியாயிருக்கிறான். இரண்டாவதாக இயற்கையாகவே ஒரு மனிதன் பாவியாயிருக்கிறான். ஒருவன் பாவம் செய்கிறதுனாலே அவன் பாவியாகிறதில்லை, அவன் பாவியாய் இருப்பதனாலே தான் பாவம் செய்கிறான். மூன்றாவதாக மனிதன் குற்றம் சுமத்தப்படுகிறான். இதை குறித்து இந்த நிருபத்தின் பின்னான பகுதிகளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 4வதாக மனிதனுடைய உலக நிலை பாவத்திற்கு அடியிலே இருக்கிறது. எனவே இந்த 4 காரணத்தினாலேயும் நாம் எல்லாரும் பாவத்திற்கு அடியிலே இருக்கிறோம். முழு சமுதாயமுமே பாவத்திற்கு அடியிலே இருக்கிறது. கவனியங்கள், இதுதான் முதல் குற்றச்சாட்டு. ரோமர் 3:10 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்க வேண்டுமென்றால் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் இது சங்கீதம் 14:1 பவுல் எடுத்து எழுதுகிற வாக்கியம். நன்மை செய்கிறவர் என்று சொல்வதும் நீதிமான் என்று சொல்வதும் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கிறது. நீதி என்றால் பொருள் என்ன? சரியாக இருப்பது. யாரோடு சரியாக இருப்பது? தேவனோடு நாம் சரியாக இருப்பது. நாம் தேவனோடு சரியாக இருக்க வேண்டுமென்றால் சக மனிதர்களோடு சரியாக இருப்பதை விட அது வித்தியாசமானது. ஏனென்றால் நம்முடைய நண்பர்களோடு பழகும் பொழுது சில வகைகளிலே ஒருவர் மேல் ஒருவர் நாம் குறையை காண்கிறோம். ஆனால் ஒரு ஒப்புதலுக்குள்ளே நாம் வருவதற்காக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறோம். ஆனால் நாம் தேவனோடு சரியாக இருக்க வேண்டுமென்றால் அவருடைய கட்டளையின்படி நாம் வாழ வேண்டும். அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவு செய்ய வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பை பாருங்கள். 1, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது அதை நீங்கள் நிராகரிக்கலாம். 2 இடையிலே எந்த ஒரு ஒப்பந்தமும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, ரட்சிப்பை நீ கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. தேவன் கொடுக்கிற இந்த இலவசமான ரட்சிப்பை நீங்கள் வேண்டுமென்றால் நிராகரிக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? இது என்னுடைய உலகம், நீ என்னுடைய உலகத்திலே வாழுகிறாய், என்னுடைய சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்துகிறாய், என்னுடைய தண்ணீரையும் காற்றையும் நீயே பயன்படுத்துகிறாய், என்னுடைய குணநலனுக்கும் என்னுடைய இயற்கையான தன்மைக்கும் ஏற்ற ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை நான் வகுத்திருக்கிறேன். என்னுடைய திட்டமும் என்னுடைய விருப்பமுமே செயல்படுத்தப்பட போகிறது. நீ பாவியாயிருக்கிறாய், நான் உன்னை நேசிக்கிறபடினாலே உன்னை ரட்சிக்க விரும்புகிறேன். இதோ ரட்சிப்பு, இதை நீ எடுத்துக்கொள் அல்லது விட்டுவிடு என்று தான் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே,
கர்த்தர் அறியாத மக்களுக்கும் தேவன் இதைத்தான் கொடுக்கிறார். உங்களிடத்திலேயும் இதைத்தான் கொடுக்கிறார். நீங்கள் அவர் கொடுத்த இலவசமான இரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? நான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படியென்றால் தேவனோடு நாம் சரியாக இருப்பதென்றால் அவர் கொடுக்கும் இரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொள்வது. சிலர் சொல்வார்கள், உலகத்திலே யார் சரியானபடி இருக்கிறார்கள், யார் ஒரு கட்டளையை கொடுக்க முடியும் என்று சொல்வார்கள். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, அப்படி சொல்லுகிறவர்களும் கட்டளைகளை கொடுக்கப் போகிறதில்லை, நானும் கட்டளைகளை கொடுக்கப் போகிறதில்லை, நீங்களும் எந்த கட்டளைகளையோ கற்பனைகளையோ கொடுக்கப் போகிறதில்லை. தேவனே கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறார். ஒன்று, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது அதை நீங்கள் விட்டுவிட வேண்டியதுதான். அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய வழிமுறை. நீதிமான் ஒருவரும் இல்லை, தேவனோடு சரியான உறவுள்ளவர்களும் ஒருவரும் இல்லை. ஆனால் அதற்காக அவர் ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய அளவுகோலின்படி எவருமே நன்மையான காரியங்களை செய்யவில்லை. இதுதான் நியாயாதிபதியாகிய தேவனுடைய முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன சொல்கிறார்? ரோமர் 3:11, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. கவனித்தீர்களா? வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவின் அடிப்படையிலே கூட செயல்படுகிறவன் ஒருவனும் இல்லை. அதுதான் உணர்வுள்ளவன் இல்லை என்று சொல்வது. மூன்றாவது குற்றச்சாட்டு என்ன? தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவன் கண்டுபிடிக்கப்பட முடியாதபடி அடக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஒருவர் அல்ல. மனிதனோடு அவர் ஒளிந்து விளையாடுகிறவரும் அல்ல. அவர் தன்னையே வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கும் உண்மையான இருதயத்தோடு வாஞ்சியோடு அவரை தேடுகிற ஒவ்வொருவரும் அவரை கண்டுகொள்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் அவரை கண்டுகொண்டு விட்டீர்களா? ஞாபகம் இருக்கிறதா? மார்ஸ் மேடையிலே தத்துவ ஞானிகளோடு அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லும் பொழுது இவ்வாறு சொன்னார். அப்போஸ்தலர் 17:30, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இப்பொழுது அவர் பாவத்தை பார்த்து, ஓ அப்படி செய்கிறாயா, பரவாயில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. வெளிப்படையாக வந்து மனிதனை பார்த்து, நீ ஒரு பாவி, நீ மனம் திரும்ப வேண்டும், இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அவருடைய இரட்சிப்பு மிக தெளிவானதாயிருக்கிறது இல்லையா? இங்கே நியாயாதிபதியாக அவர் சொல்லும் குற்றச்சாட்டு என்ன? தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்கிறார். சிலர் சொல்கிறார்கள், மீனிலிருந்து தவளையிலிருந்து குரங்கிலிருந்து இப்படி மனிதன் முன்னேறுவதே தேவனை தேடித்தான் என்று சொல்கிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் சமயம் தேவனை தேடும் ஒரு வழியா? இல்லை பிரியமானவர்களே, வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, தன்னுடைய சொந்த முயற்சியிலே தேவனை குறித்து அதிகமாக எதையும் மனிதன் அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவன் தவறான வழியிலே போய்க் கொண்டிருக்கிறான், தவறான இடத்திலே தேடிக்கொண்டிருக்கிறான், தேவனை விட்டு தூரமாக போய்க் கொண்டிருக்கிறான். சரி, நம்முடைய நியாயாதிபதி சொல்லும் 4வது குற்றச்சாட்டு என்ன? ரோமர் 3:12, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாருமே வழி தப்பி போகிறவர்களாய் இருக்கிறோம். சரியான வழி என்பதை அறிந்தும் அதை விட்டு செல்கிறவர்களாய் இருக்கிறோம். முன்னேற்றம் அடையாத பழங்குடி மக்களிடையே ஒரு செய்தி நிலவி வருகிறது. அது என்னவென்றால், அவருடைய முன்னோர்கள் ஜீவனுள்ள உண்மையான தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் உண்மையை சொல்வீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதையே எல்லா நேரங்களிலும் செய்யவில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அப்படி சரி என்று தெரிந்த காரியத்தையும் செய்யப்போவதில்லை. அது என்ன என்பதை அறிந்திருந்தாலும் அதை செய்யப்போவதில்லை. வழியை விட்டு வெளியே நீங்கள் போய்விடுகிறீர்கள். மனிதன் பாதையை விட்டு பாதை மாறி போகிறவனாயிருக்கிறான். இதுதான் தேவன் நம்மை குறித்து சொல்லும் 4வது குற்றச்சாட்டு. 5வது குற்றச்சாட்டு என்னவென்றால், ஏகமாய் கெட்டுப்போனார்கள். ஏகமாய் என்று சொல்லும் பொழுது ஒரு முழு பழமும் அழுகி போவது போல. நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அது சரியாக பழுத்திருக்கும் பொழுது மிக சிறப்பானதாயிருக்கும். ஆனால் அது அழுகிவிட்டால் அதனுடைய நாற்றம் பக்கத்திலே போக முடியாது. மனிதன் பழுத்திருக்கும் பழமல்ல, அவன் கெட்டுப்போன ஒரு பழமாயிருக்கிறான். இந்த உலகத்தின் நியாயாதிபதி அவ்வாறு தான் சொல்லுகிறார். 6வது குற்றச்சாட்டை பாருங்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. மனுக்குலம் எப்படி இருக்கிறதென்றால், சரியான பாதையை விட்டுவிட்டு எதிர் திசையிலே போகும் ஒரு பயணக்குழுவைப் போல இருக்கிறது. அவர்களிலே ஒருவர் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லாரும் சேர்ந்தே தவறான பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த சமய தலைவர்களை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 15:14 இவ்வாறு சொல்லியிருக்கிறார்.
கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 15:14, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். என்னை உங்களையும் குறித்து இந்த உலகத்தின் நியாயாதிபதி இவ்வாறு தான் சொல்கிறார். இப்பொழுது பரம வைத்தியரின் மருத்துவமனையிலே பவுலப்போஸ்தலன் நம்மை ஒப்புக் கொடுக்கிறார். இது ஆவிக்குரிய ஒரு சிகிச்சை மையம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சுகவீனமானவர்களாக இருக்கிறோம் என்று பரம வைத்தியர் சொல்கிறார். கவனிங்கள், ரோமர் 3:13, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. நீங்கள் ஒரு வைத்தியரிடத்திலே போய் உட்கார்ந்தவுடனே அவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? வாயை திற என்று சொல்கிறார், இல்லையா? பின்னர் வாயினுள்ளே எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதிக்கிறார். அதே போல பரம வைத்தியரும் முதலாவது வாயை திறக்க சொல்லி அவர் பார்த்து சொல்கிற முதல் காரியம் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்கிறார். மரித்து அடக்கம் செய்யப்பட்ட சரீரத்தை சில நாட்கள் கழித்து திறந்தால் அது எத்தனை கேடான ஒரு வாடையாக இருக்கும் என்பதை ஒருவேளை நம்மிலே பலர் அறிந்ததில்லை. ஆனால் அப்படிப்பட்ட அனுபவத்தை உடைய ஒரு ஊழியர் சொல்லும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவர் மிகவும் பாடுபட்ட ஒரு நேரம் அந்த வாடையை சுவாசித்த நேரம்தான் என்கிறார். அந்த ஊழியரின் திருச்சபை மூப்பரிலே ஒருவர் காவல்துறையிலே வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு சிறுமி காணாமல் போய் பல நாட்கள் கழித்து அவளுடைய சரீரம் கண்டெடுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டு அதை எடுக்கும்படியாய் வருகிறீர்களா என்று கேட்டாராம். சரி என்று சொல்லி போதகரும் அவரோடு சென்ற பொழுதுதான் அந்த அனுபவத்தை பெற்றார். அன்று முதல் எப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை அவர் வாசிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த சம்பவம் தான் எனக்கு நினைவிற்கு வருகிறது என்று சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு இனிமையான ஒரு சிறுவரோ சிறுமியோ என்று சொல்லவில்லை, திறக்கப்பட்ட பிரேத குழியைப் போல இருக்கிறீர்கள் என்கிறார். மில்ட்ராட்டர் என்பவர் சொல்லும் பொழுது, தேவன் பார்ப்பது போல நம்மை நாமே பார்க்கக்கூடும் என்றால் நம்மை நாமே சகித்து கொள்ள முடியாது என்கிறார். அதைத்தான் பவுலப்போஸ்தலனும் இங்கே கூறியிருக்கிறார். அவர்கள் திறக்கப்பட்ட பிரேத குழி மட்டுமல்ல, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். இது இரண்டாவது குற்றச்சாட்டு. பரம வைத்தியர் மனுக்குலத்தை பார்த்து சொல்கிற முதல் காரியம் வாயை திற என்றார். அடுத்ததாக நாக்கை நீட்டு என்கிறார். நாக்கை பார்த்தால் அது வஞ்சனையினாலே நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய நாவு. பாம்பினுடைய விஷம் அதன் கீழே இருக்கிறது. பொதுவாக பாம்பு தான் விஷம் நிறைந்தது என்று எண்ணுகிறோம். ஆனால் கண்ணாடியிலே போய் நம்முடைய நாக்கை நாம் பார்ப்போம் என்றால் அது பாம்பை விட விஷம் நிறைந்ததாய் இருக்கிறது. நம்முடைய நாக்கு பாம்பை விட விஷம் நிறைந்தது. பாம்பு தன்னுடைய விஷத்தினாலே எந்த மனிதனுடைய பெயரையும் கெடுக்க முடியாது, சரீரத்தை மட்டுமே கொல்ல முடியும். ஆனால் நமக்கு இருக்கிற நாவை கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையே அவருடைய பெயரையே நாம் கெடுத்து விடலாம். அநேக திருச்சபையிலே உள்ள சிலரும் கூட நல்ல சாட்சி உள்ளவருடைய பெயர்களையும் மிகவும் கெடுத்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, சற்றே எண்ணி பாருங்கள். கடந்த 24 மணி நேரத்திலே உங்களுக்கு சரியாக தெரியாத யாரை குறித்தாவது, அவருடைய குறையை குறித்தாவது யாரிடத்திலாவது பேசியிருக்கிறீர்களா? யாக்கோபு சொல்லும் பொழுது நாவே நெருப்பு என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் அழிக்கும் தன்மை உள்ளது. மற்றவர்களை குறித்த தீமையான செய்தி நம்முடைய காதுகளிலே விழுந்தாலும் அதை மரியாதை போல இருதயத்திலே அடக்கி வைத்து கர்த்தருடைய பாதத்திலே மட்டும் சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரை பார்த்தாலும் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்னாலே நிற்காத ஒருவரை குறித்து நாம் பேசக்கூடாது. பிரியமானவர்களே, இதை குறித்து ஒரு தெளிவான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும். என்னுடைய குடும்பத்திலே நான் சிறுவனாக வளர்ந்து வந்த நாட்களிலே என்னுடைய பெற்றோரோ என்னோடு உடன் பிறந்தவர்களோ எந்த ஒரு மூன்றாவது நபரை குறித்தும் குறைவாக பேசியதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேட்டதே இல்லை. இது நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலேயும் ஒரு சட்டமாக இருக்கட்டும். ஒருவரோடு ஒருவர் மற்றவருடைய பாவங்களை குறித்தோ குறைவுகளை குறித்தோ விமர்சிக்க தேவையில்லை. அப்படி நாம் செய்ய துணிவோம் என்றால் சில வேளைகளிலே நல்ல தேவ மனிதருடைய பெயரையும் நாம் கெடுத்துவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் கர்த்தர் பரம வைத்தியர் நம்முடைய நாவை குறித்து சொல்லும் பொழுது அதன் அடியில் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். பரம வைத்தியர் மனுக்குலத்தை குறித்து சொல்கிற 4வது காரியம் ரோமர் 3:14 பாருங்கள். அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. கவனித்தீர்களா? நம்முடைய வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்ததாய் இருக்கிறது. மனிதன் மிக எளிதாக மற்றவர்களை சபிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்க முடியும். சாதாரணமாய் ரோட்டின் ஓரத்திலே குழி வெட்டுகிற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி,
ஒரு பெரிய கலாசாலையிலே, ஒரு பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராய் இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தைகள், மற்றவர்களை கீழ்த்தரமாக பேசும் வார்த்தைகள் மிக எளிதாக வந்துவிடுகிறது. இந்த வசனத்தை குறித்து ஒரு திருச்சபையிலே போதகரிடத்திலே ஒருவர் வாக்குவாதம் செய்தாராம். அப்படி நீங்கள் எல்லாரையும் சொல்லக்கூடாது என்று கூறினாராம். அப்படி என்றால் வாருங்கள், அந்த மூலையிலே போய் நின்று முதலாவது வருகிறவரை நாம் மூக்கிலே ஒரு குத்து விடுவோம், என்ன நடக்கிறது பாருங்கள் என்று சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்கள் அறியாமல் நம்மை சிறிது துக்கப்படுத்தி விட்டாலும் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிறது? ஐந்தாவதாக பரம வைத்தியர் சொல்கிற குறை என்ன? ரோமர் 3:15, அவர்கள் கால்கள் இரத்தம் செந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. இதை குறித்து மிக தெளிவாக ஏசாயா 59:7 நாம் பார்க்கலாம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 59:7, அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சேர்ந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. மனுக்குலத்தை குறித்த எவ்வளவு தெளிவான ஒரு காட்சி இது இல்லையா? மனிதனுடைய கால்கள் இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. ரோமர் 3:16, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. இந்த காரியத்தை மிக தெளிவாக ஏற்கனவே ஏசாயா 59:7 பார்த்தோம். மனிதன் கடந்து செல்லும் பொழுது மற்றவர்களை நாசப்படுத்தியும் நிர்பந்தப்படுத்தியும் கடந்து செல்கிறவனாய் இருக்கிறான். வசனம் 17, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். உங்களை சுற்றி இந்த உலகத்திலே சற்றே நீங்களே கவனித்து பாருங்கள். எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னமும் மனிதன் சமாதானத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் இன்னும் அதை கண்டுகொள்ளவில்லை. நீங்கள் இன்றைய செய்தித்தாளை சற்றே எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே சமாதானம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறவர்களாயிருக்கிறோமா, அல்லது மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாயிருக்கிறோமா? ரோமர் 3:18, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. இந்த இறுதியான வாக்கியத்திலே பவுல் எல்லா காரியங்களையும் சேர்த்து இணைத்து சொல்கிறார், மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் திருச்சபையிலே பார்த்தாலும் தேவனுக்கு பயப்படும் பயமில்லை, சமுதாயத்திலே பார்த்தாலும் தேவனுக்கு பயப்படும் பயமில்லை, வியாபார ஸ்தலங்களுக்கு சென்றாலும் தேவனுக்கு பயப்படும் பயமில்லை, அலுவலகங்களுக்கு சென்றாலும் அங்கே தேவனுக்கு பயப்படும் பயமில்லை. தேவன் என்று ஒருவர் இல்லை என்பது போல மனிதன் வாழ்கிறான். இப்பொழுது பாவத்தை குறித்து பவுல் சொல்லும் இறுதியான வாக்கியத்திற்கு வருகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு சிலர் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு சட்டம் இருக்கிறது, நாங்கள் அதை கை கொள்கிறோம், நாங்கள் அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோம் என்று சொல்லுவார்கள். பாருங்கள் ரோமர் 3:19, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே நாம் நீதிமான்களாக முடியாது. மனிதன் தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது அவனை காப்பாற்றும் என்று அவன் நினைத்து எட்டி பிடித்த வைக்கோலாகவே நியாயப்பிரமாணம் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் மூழ்கி கொண்டிருக்கிற மனிதனை தூக்கி எடுக்க முடியாது, மாறாக அதற்கு எதிரான காரியத்தையே அது செய்கிறது. நியாயப்பிரமாணத்தை ஒருவன் பற்றி பிடித்து கொள்கிறான் என்பது ஒரு பறந்து கொண்டிருக்கும் ஆகாய விமானத்திலிருந்து குதிப்பதைப் போல இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாராசூட்டை எடுத்துக்கொண்டு குதிப்பதற்கு பதிலாக சிமெண்ட் மூட்டையை எடுத்துக்கொண்டு அவன் குதிப்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது. பிரியமான சகோதரனை சகோதரியே, நியாயப்பிரமாணம் உங்களை கீழ் நோக்கியே கொண்டு செல்லும். அது மனிதனை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கிறது. அது மனிதனை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. பாருங்கள் ரோமர் 3:20, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, யாராவது நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் தாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்வார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த வசனத்தை விளக்கி காட்ட வேண்டும். நன்றாக கவனியுங்கள், எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறதில்லை. நீதிமானாக்கப்படுவதென்றால் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது அல்லது இரட்சிக்கப்படுவது என்பதாகும். உங்களால் அதை செய்ய முடியாது. எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தை பூரணமாக கை கொள்ள முடியாது. எந்த மனிதனும் நியாயப்பிரமாணத்தினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறதில்லை. சரி, அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம்தான் என்ன? கவனிங்கள் ரோமர் 3:20 முன்பகுதி, இப்படி இருக்க
பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால். மனிதருக்கு இரட்சிப்பை கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் ஒரு பாவி என்பதை அது தெளிவுபடுத்துகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, மனுக்குலம் எப்படிப்பட்டது என்பதை தேவன் மிக தெளிவாக இந்த வசனங்களிலே கூறியிருப்பதை நாம் கேட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்துள்ள இரட்சிப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ளாத ஒருவராக இருப்போம் என்றால், அல்லது அதை அறிவளவிலே அறிந்திருந்தும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதை அனுபவியாமல் இருப்போம் என்றால், நாமும் அவருடைய நியாய தீர்ப்பிலே நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஒருவேளை இந்த வசனங்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை, என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது, நான் என்ன செய்ய என்று கேட்பீர்கள் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். இரட்சிப்பின் மார்க்கத்தை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே பவுல் மிக தெளிவாக சொல்வதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பாவிகளாகிய நாம் எப்படி நீதிமான்களாக தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்பதை குறித்து அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த வேளையிலேயே நம்முடைய பாவமான நிலைமையை உணர்வோம் என்றால், ஆண்டவரே, நானும் நீர் கூறியது போலவே திறக்கப்பட்ட பிரேத குழியைப் போல ஒரு வாழ்க்கை உடையவனாயிருக்கிறேன். என்னுடைய பாவ அழுக்கு எல்லாவற்றையும் நீர் உம்முடைய திரு இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரித்து என்னையும் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று கர்த்தரை நோக்கி உண்மையான மனதோடு நீங்கள் தேடுவீர்கள் என்றால், உங்களையும் அவர் தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் தன்னிடத்திலே வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீ என் அருகிலே வராதே, நீ தூர போய் என்று அவர் ஒருபொழுதும் யாரை பார்த்தும் சொல்லுகிறதில்லை. இரு கரம் நீட்டி உங்களையும் அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். அவர் அண்டை வருவீர்கள் என்றால் உங்களையும் அரவணைத்துக் கொள்வார். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டதில் சிலதை சற்றே திரும்பி பார்ப்போமா? ஒவ்வொருவருடைய பாவமும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்றால், ஒவ்வொருவருமே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு சரியாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கட்டளையின்படி நாம் வாழ வேண்டும். அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவு செய்ய வேண்டும். சரியான பாதையை விட்டுவிட்டு எதிர் திசையிலே போகும் ஒரு பயண குழுவைப் போல மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் ஒருவரோடொருவர் மற்றவர்களுடைய பாவங்களை குறித்தோ குறைவுகளை குறித்தோ விமர்சிக்க கூடாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். ஈசாயா 43:5.